அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னோட ஆவியினால் ஆகும் என்று சேனையின் கர்த்தர், பலத்தினால் அல்ல, உன்னோட மாம்ச பலத்தினால் அல்ல, உன்னோட மிலிட்ரி பலத்தினால் அல்ல, உன்னோட திறமையினால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னோட ஆவியினாலும் ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக. ஆண்டவர் அற்புதமானவருங்க. இவன்ட்டையும் பேசுறாரு, பிரச்சனைகிட்டையும் பேசுறாரு. இவன்கிட்ட பேசும்போது சொல்கிறான், அப்பா மாம்ச பலத்தில் நடக்காது, இது என்னுடைய ஆவியினால தான் நடக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பிரச்சனைகிட்ட போய் சொல்கிறாரு, பெரிய மலையே பிரச்சனையே, நீ செருபாபேலுக்கு முன்பாக ஒண்ணுமில்லாமல் போகுங்கிறாரு. அவன்கிட்ட சொன்ன செய்தி வேற. இப்போ மாம்சத்தை பெருசாக நினைக்காத, மாம்ச பலத்தை நினைக்காத, தேவனுடைய ஆவியை சார்ந்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த பிரச்சனை சொல்கிறாரு. மலை போன்ற இருக்க பிரச்சனையே போராட்டமே, அவனுக்கு உண்பாக மலமாக இருக்க வெட்டாந்தரையை அவனை மாற்றிடுவாங்கிறாரு. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு உண்பாக நீ சபமூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்னா ஃபைனல் கல், ஃபைனல் ஸ்டோனை தூக்கி மேலே வச்சுருவான். இன்னும் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலைங்க, இப்போ தான் அஸ்திபாரம் போடப்படுகிறது. அஸ்திபாரம் போடும் பொழுது முடிவை பேசுகிறார். செருபாபேல் வந்து ஃபைனல் கல்லை கொண்டு வந்து ஒப்பான். ஏதாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்களா? அதான் ஸ்டார்ட் பண்ணுங்க, மனதிலேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ம், கையிலட்டா கூட மன்னதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை மன்னதில் ஸ்டார்ட் பண்ணுறதை ஆண்டவர் அற்பமாக பார்க்கல, அது பெருமையாக பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் மாம்சத்தை நம்பி செய்யலை, அவருடைய கிருபையே சத்துவத்தை நம்பி செய்யும் பொழுது கர்த்தர் பெருமையாக பார்க்குறார். இங்கே சொல்லுகிறார், பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று இங்கே சொல்கிறாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும். அது ஆவி எப்படி ஆகும்னு சொல்றாரு, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று டெய்லி சொல்வார்களாக. உங்களுக்கும் நீங்க சென்றடைய வேண்டிய இலக்குக்கும் இடையேதான் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்க நோக்கத்துக்கு இடையேதான் பிரச்சனை இருக்குது. இது மாம்சம் முயற்சியினாலேயோ, உங்களோட பராக்கிரமத்தினாலேயோ, எந்த குடும்பத்தில் பிறந்தீங்களோ அதன் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய கிருபையினால் ஆகும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ஒரு பிரச்சனை இருக்கா? ஆண்டவரே இதில் கிருபை உண்டாகட்டும். வீட்டுக்கார் சரியில்லையா? ஆண்டவரே வீட்டுக்கார் பெரிய பிரச்சனையாக இருக்கார், எடுத்துக்கொள்ளும் சொல்லாமல் கிருபை உண்டாகுதாக அப்படி சொல்லுங்க. கிருபை உண்டாவதாக ஆண்டவரே, கிருபை உண்டாவதாக சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை ஆண்டவர் சமபூமியாக்கி அற்புதமான மாளிகையாக மாற்றுவார். நீங்கள் செய்கிறது என்ன, நான் சாதிச்சிருவேன், என் வீட்டுக்காரர் நான் திருத்திடுவேன். திருத்த முடியாது, உங்களையே உங்களால் திருத்த முடியல. உங்களை திருத்திட்டீங்களா? நீங்க ஆண்டோட கிருபை தாங்க ஒவ்வொரு நாள் நம்ம திருத்துது. என்னை ஒவ்வொரு நாளும் மாத்திரம் ஆண்டோட கிருபை. ஆண்டவர் இதில் கிருபை உண்டாகட்டும். தொழிலில் முன்னேற்றம் இல்லையா? ஆண்டவரே கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதான்னு சொல்லுங்க. அப்படி அந்த நிலைக்கு வரும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் இருக்கிறது அவருடைய கிருபையினால் இருக்கிறேங்கிறார். சாத்தியமான காரியங்களை செஞ்சாருங்க, வியக்கத்தக்க காரியங்களை செய்கிறார். மற்ற எல்லாரை பார்க்கலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேங்கிறார். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் கிருபையே அப்படி செய்ததுங்கிறார். நான் மாம்சத்தில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் அல்ல, ஆண்டவர் உடைய கிருபை, உடைய தயவு, உடைய ஆற்றல், உடைய வல்லமை, இதே சார்ந்து வாழுங்க. வியக்கத்தக்க காரியங்கள் வாழ்க்கையில் உங்கள் பங்காக இருக்கும்.